Asmat Guru Bhyo Namaha. கோத்திரங்களும் அவற்றினுடைய ரிஷியினுடைய பிரபாவங்களும் என்ற தொடர் உபன்யாசத்திலே நேற்றைய தினம் அங்கிரஸ் மகரிஷியினுடைய சரிதத்தை ஆரம்பித்து சிறிது பார்த்தோம். பழங்காலத்திலே அக்னி பூஜையிலே மிக்க ஆயுள் மார்புடையவர்கள் பலர் இருந்தனர். தங்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் நிரந்தரமாக இடையறாமல் அக்னியை காப்பாற்றி வருவதை தங்களுடைய குல தர்மமாகவே அவர்கள் கருதினார்கள். அதற்காக பற்பல விதமான சிறியதும் பெரியதுமான ஹோமகுண்டங்களை நிர்மாணித்து அப்படி நிர்மாணிப்பதிலே மிக அதிகமான தேர்ச்சியையும் பெற்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹோமகுண்டங்களிலே அக்னியை வளர்த்து வந்தால் அது அநேக வருஷங்கள் வரையிலே அடைந்து போகாமல் நிலைத்து நிற்கும் என்பதாலும், நமக்கு வேண்டும் போதெல்லாம் பலவிதமான யாகங்களை செய்வதற்கு அந்த அக்னியானது அவர்களுக்கு மிக உபயோகரமாக இருக்கும் என்பதும் உண்மை. இப்படி இந்த ஹோமகுண்டம் செய்வதை அக்னி சயனம் என்று சொல்லுவார்கள். சிறியவையும் பெரியவையுமான மணற்கட்டிகளை முறைப்படி ஒன்றோடொன்று பொருந்தும்படியாக வைத்து இந்த ஹோமகுண்டங்களை செய்வார்கள். இதற்கு உபயோகிக்கும் மண்கட்டிகளே இஷ்டகைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த இஷ்டகைகள் சரியாக ஒன்றோடொன்று பொருந்துமாறு ஆசாமல் ஆடாமல் அசையாமல் அப்படியே நிலைத்திருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த ஹோமகுண்டத்துல அக்னி மேன்மேலும் வளரும். இதற்காக அக்னிசயனம் பண்றவன் அதை எப்படி பண்ணணும்ங்கிறத நன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த இட்டைகளின் பிரதிஷ்டைன்னு சொல்றாளே, அந்த ஹோமகுண்டத்திலே உபயோகிக்கப்படும் மண்கட்டிகளை எப்படி ஒன்றுடன் ஒன்று இணைத்து பொருத்த வேண்டும் என்பதை அவன் மிக நன்றாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி ஒருவன் இதிலே நிபுணனாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த அங்கிரஸ் மகரிஷனுடைய அக்னிசயத்திலேயே நீ எவ்வாறு அசையாமல் நிலை பெற்றிருந்தாரோ அப்படியே இப்போது அடியே நமைக்கின்ற இந்த அக்னிசயனத்திலும் நிலைத்து நிற்பாயாக என்று அந்த இஷ்டைகளை பிரதிஷ்டை பெற்றவன் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று வேதவாக்கியம் சொல்லுகிறது. இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக புலனாகின்றது. அந்த காலத்திலே ஆங்கிரஸ் மகரிஷியின் அக்னி சயனம் இருக்க அது அவ்வளவு பேரும் புகழும் பெரும் சிறப்பையும் கொண்டதாக இருந்தது என்று. இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிதமானது முதலே இன்றளவும் எத்தனையோ ரிஷிகள் மகாராஜாக்கள் சாதாரணமானவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் முதலிய எல்லோரும் இந்த அக்னிகரணத்தை பண்ணி வந்திருக்கிறார்கள். அவர்களிலே எவரையும் இந்த வேதம் உதாரணமாக குறிப்பிடவில்லை. அங்கிரஸ் மகரிஷியை மட்டும்தான் உதாரணமாக குறிப்பிடுகிறது. ஏன் என்றால், இந்த அங்கிரஸ் மகரிஷியின் உதாரணத்தை காட்டும் வாக்கியத்தை சொல்லிதான் இன்று வரையில் அக்னிசயனம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இனி வருங்காலத்திலும் இந்த அங்கிரஸ் மகரிஷியின் உதாரணம் நிச்சயம் தொடர்ந்து நிலைத்து நிற்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அங்கிரஸ் மகரிஷியினுடைய கோத்திரத்தில் தோன்றியவராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாதவராக வேறு மகரிஷிகளின் கோத்திரத்திலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, தயா தேவ தவாங்கிரச துவாசீக அப்படிங்கிற வேத வாக்கியத்தை சொல்லித்தான்
இந்த மண்கட்டிகளான இஷ்டைகளை பிரதிஷ்ட பண்ணி அக்னிசயனம் பண்ணணும் அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. அதனாலே யாகம் செய்பவர்கள் அனைவருக்குமே இந்த அங்கிரச மகரிஷியினுடைய சம்பந்தம் என்பது தவிர்க்க முடியாததாக ஒன்றாக இருக்கிறது. இவரை மூச்சு காற்று என்று ஏன் சொல்லக்கூடாது, அக்னி என்றுதான் அழைப்பதிலே என்ன தவறு என்பதை வேதம் சொல்லுகிறது. மந்திர பிரசனத்திலே மேதாம் மஹ்யம் அங்கிரசா மேதாகும் சப்தர்ஷயோ தருகு மேதாம் மஹ்யம் பிரஜாபதி மேதாம் அக்னிர்ததாத்மேன்னு இந்த மந்திரம் உபநயன காலத்திலே அந்த உபநயனம் செய்யப்படுகின்ற வடுவுக்கு சொல்லிக் கொடுப்பதான மந்திரம். அவன் இந்த மந்திரத்தை சொல்லித்தான் அக்னியில ஹோமம் பண்ணணும். ஏன் அந்த சிறுவன் எனக்கு நல்ல மேதை வேண்டும், அங்கிரசுக்கள் சப்தரிஷிகள் பிரஜாபதி அக்னி இவர்கள் அதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக இதனுடைய கருத்து. பிரம்மாண்டமான சப்தராசி வேதம், அதை முறைப்படி ஆச்சாரியிடம் அடிபடிந்து கேட்டு மனசிலே உள்வாங்கி அதை மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டியதாகிய பெரிய தீர செயலிலே சிறுவனாக இருக்கும் போதே இந்த அங்கிரஸ் மகிழ்ச்சி ஈடுபட போகிறார். அதற்காக ஆச்சாரியன் சிறுவனை இந்த தன் சமீபத்தில் கூப்பிட்டு அழைச்சிடுறதுக்கு அதுதான் உபநயனம் என்று சொல்லப்படுகிறது. சிறந்த மேதை அந்த சிறுவனுக்கு இருந்தால்தான் இந்த காரியம் பூர்த்தியாகும். அதற்காக மேதையை தரும் சக்தி வாய்ந்தவர்களான பலரையும் வேண்டிக் கொள்கிறான் இந்த உபநயனத்தின் போது அந்த வடுவானவர். இத்தகைய சக்தி ஆங்கிர சுரஷிக்கு மட்டும் பிறவியிலேயே உண்டானதாம். சாக்ஷாத் பிரம்மதேவருடைய முகத்திலிருந்து அனவரதம் நான்கு வேதங்களையும் நான்கு முகங்களாகவும் சொல்லிக்கொண்டே இருந்த நான்முகன் என்று பெயர் பெற்றவுடைய வேதங் மனகமழும் முகத்திலிருந்து பிறந்தவர் அல்லவா இந்த அங்கிரஸ் ரிஷி. அதனாலே இவர் சிறு குழந்தையாக இருந்த போதே யாரிடமும் மாணவராக இருந்து வேதம் தான் ஓதாமலேயே தாமாகவே இவர் சகல வேதங்களையும் ஆச்சரியமாக சொல்லிக் கொண்டே போவாராம். இந்த அதிசயத்தை கண்ட பலரும் அவருடைய அந்த அக்ஷர பிசகாமல் சொரம் தப்பாமல் சுஷ்டுவா அவர் அந்த வேதங்களை சொல்ற ஆச்சரியத்தை பல பெரியோர்களும் பார்த்து அதிசயித்து போயிருக்கிறார்கள். பலர் இந்த சிறுவனையே தனக்கு வேதம் கற்பிக்க வேண்டிய ஆச்சாரியனாகவும் வரித்தார்களாம். வயது முதிர்ந்தவர்களை கூட இந்த சிறு பிள்ளையான ஆங்கிரசு பெருமையுடன் வேதங்களை அவர்களுக்கு கற்பித்துக் கொடுப்பாராம். அப்படிப்பட்ட அந்த சிறுவனான ஆங்கிரசு தயங்காமல் அந்த தாடியெல்லாம் நரைத்த முதுபெரும் கிழவர்களுக்கெல்லாம் வேதத்தை கற்பிப்பாராம். கற்பித்தது மட்டுமன்றி இந்த குட்டி வாத்தியார் சிறுவன் இருக்கானே குட்டி வாத்தியார் என்ன சொல்லி கூப்பிடுவார் தெரியுமா, ஏ குழந்தைகளே வேதம் அத்தியனம் பண்ணணும்னா வாரும்போது கூப்பிடுவாராம். இவரோ சின்ன குழந்தை, அவர்கள் எல்லாரும் தாடி நிறைத்த கிழவர்கள். இதுவோ இந்த மாதிரி சம்போதனம் பண்றது என்னவோ விபரீதமா தான் நமக்கு தெரியுது அப்படின்னு தோணும். ஆனாலும் இது இப்படித்தான் காலங்காலமா நடந்து வந்தது. மேதையை தந்து வேதத்தை கற்பிக்கும் ஆச்சாரியனை பிதாவாகவே ஆகிவிடுகிறான் என்பது சாஸ்திரம்.
மந்த்ரோன் மாதா ஆச்சாரிய பிதா என்பதுதானே. அதனாலே வேதங்களாகிய அறிவு நூல்களை கற்று ஞானத்தை பெறுகிறவர்கள் அவ் ஆச்சாரியனின் பிள்ளைகளாகவே ஆகிவிடுவதாக சாஸ்திரம் சொல்லுவதாலே இதிலே வயது முக்கியமல்ல. சிறுவனாக இருந்தாலும் அங்கிரச ஆச்சாரியனாக இருக்கிறதுனாலே அவன் பிதாவாக ஆவதிலே எந்த தடையும் இல்லை. அப்போ ஒரு பிதாவானவன் தன் பிள்ளைகளை குழந்தைகளேன்னு சொல்றதுனால எந்த தப்பும் இருக்கிறதா தெரியலையே. இது மனு தன்னுடைய தர்மசாஸ்திரத்துல அழகா சொல்றான். அத்யாபயாமாச பித்ரூன் சிசுர் ஆங்கீரச கவிஹி புத்திரகாயிதி ஹோவாச ஞானேன பரிகிருஹ்யதான். மனுஸ்மிருதி. காளிதாச மகாகவி லேகனம் பண்ணதான உலக பிரசித்தமான காவியம் ரகுவம்சம். ரகு என்ற அரசன் மிக புகழ் வாய்ந்தவனாக இருந்தான். அவனுடைய பெயரையே ஆதாரமாக வைத்துக் கொண்டு அந்த குலத்திலே உதித்தவர்களான அரசனுடைய சரித்திரத்தை இந்த ரகுவம்சம் என்ற காவியத்திலே வெகு அழகாக வர்ணிக்கிறார் மகாகவி காளிதாசன். ரகுணாம் அன்பயம் பக்ஷியே என்று சொல்லப்படுகிறது. எம்பெருமானுடைய தசாவதாரங்களிலே ஏழாவது அவதாரமான ஸ்ரீ ராமாவதாரம், அந்த ஸ்ரீராமன் இந்த ரகுவம்சத்திலே வந்தவர் தான். இந்த ரகுவம்சத்தின் மூல புருஷர் யார் தெரியுமா? இந்த அங்கிரஸ் மகரிஷி தான். இவருடைய வழித்தோன்றர்களே ரகுவம்சத்து அரசர்கள் அனைவருமே. இது இந்த வம்சமானது சூரிய வம்சம் என்றும் ரகுவம்சம் என்றும் மிக பிரசித்தி பெற்ற வம்சம். அது ஆங்கிரச வம்சம் என்று சொன்னாலும் சால பொருத்தமே. ஸ்ரீ ராமனுடைய கோத்திர பிரபலம் ஆங்கிரச ஆம்பரீஷ யௌவனாஸ்வ அப்படின்னு சொல்றதுதான். அப்போ ஸ்ரீராமனை தோற்றுவித்த ரகுவம்சத்தினுடைய மூல புருஷராக இந்த ரிஷி இருப்பதனால இவர் தசரதர் முதலான ராஜாக்களுக்கெல்லாம் பூஜ்யராக ஆகிறார் இந்த அங்கிரஸ் மகரிஷி. இந்த இடத்திலே சில ருச்சிகரமான வரலாற்றை நாம் ஆராய்வோம். திரேதாயுகத்திலே ராமாவதாரம் நடந்தது. ராவணனுடைய தீய செயல்களினாலே துன்பமடைந்த தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை சரணமடைந்தார்கள். மானிடர்கள் தான் ராவணனை கொல்ல முடியும், வேறு இனத்தில் உள்ளவர்கள் அவனை கொல்ல முடியாது என்பது பிரம்மனாலே ராவணனுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அவனை சம்ஹரித்தே ஆக வேண்டிய அவசர நிலைமை இப்போது வந்திருக்கிறது. அதற்காக எம்பெருமான் ஒரு மனித உருவத்திலே திருவவதாரம் பண்ண வேண்டும், பண்ணினால்தான் அந்த ராவணனை மாய்க்க முடியும் என்பது. அங்கிரஸ் வம்சத்தையே பல வம்சங்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய திருவவதாரத்துக்கு ஏற்றதாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருவுள்ளம் பற்றினான் என்றால் அதுவும் பிரம்மாதி தேவர்கள் சரணாகதி செய்த அந்த சந்தர்ப்பத்திலே. பிள்ளை இல்லாத குறையானது தசரத மகாராஜாவுக்கு நீங்குவதற்காக புத்திரகாமேஷ்டியை அனுஷ்டித்துக் கொண்டிருந்த மகா தேஜஸ்வியான தசரத சக்கரவர்த்தியே தனக்கு ஏற்ற தந்தையாக எம்பெருமான் தேர்ந்தெடுத்தான். அந்த எம்பெருமான் அவருக்கு பிள்ளையாகவே பிறந்தான். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் அப்படிங்கிறது வச்சனம். குணநாம ஆகரோ மகானு அப்படின்னு போற்ற பெறுகின்ற ஸ்ரீராமனுக்கு தந்தையாக இருப்பதற்கு சகல விதங்களிலும் பொருத்தமுள்ளவர் தசரத சக்கரவர்த்தி.
அவரிலும் பல்லாயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் அவருடைய பூர்வ புருஷர்கள். அதனாலே தானோ என்னவோ ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஆங்கில வம்சத்திலேயே தன் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். இதையெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனுடைய திருவாய்மொழி மூலமாகவே பரவலாக நமக்கு காண கிடைக்கிறது. சீதா விவாக பிரகரணத்திலே வசிட்டமா முனிவர் ஸ்ரீ ராமனுடைய வம்சத்தின் பூர்வ புருஷர்களை வரிசையாக கூறுகிறார். அதில் யுவனாஸ்வருடைய பிள்ளை மாந்தாதா, மாந்தாதாவின் மகன் அம்பரீஷன் என்ற கிரமம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னும் பின்னும் பலர் உள்ளனர். இப்போ இந்த மூணு மட்டும் எடுத்து விவரிப்போம். இந்த யுவனாசுருடைய வம்சத்தில் உயித்தவர் என்பதை காட்டும் தத்தித பிரத்யேயமானது யௌவனாஸ்வ என்று ஒரு சொல்லை உருவாக்குகிறது. அதற்கு இதே போலதான் அம்பரீஷ அப்படிங்கிற சொல்லும் அந்த வம்சத்திலே உதித்தவர்கள் என்னும் கருத்தை சொல்வது. இந்த அம்பரீஷர் அவருடைய பிதாவான மாந்தாதா, அந்த மாந்தாவதாவுடைய பிதாவான யுவனாஷர். இவர்கள் அனைவருமே அங்கிரஸ் மகர்ஷியினுடைய வம்சத்தில் உதித்தவர்களே. அதனால் அந்த உண்மையை காட்டும் ஆங்கிரஸ் என்ற சொல்லையும் முன்னும் இங்கே தமது பிரவரத்திலே இந்த ராசிகள் கூட்டிக் கொள்வார்களாம். ஆக இந்த வம்சத்தின் பிரவரமானது ஆங்கிரச ஆம்பரீஷ யௌவனாஸ்வ அப்படின்னு ஆயிடுத்து. இந்த ஆங்கிரச வம்சத்திலே உதித்தவர்களான அரசர்கள் எல்லாருமே மிக அதிகமான தேஜஸை கொண்டவர்கள், உத்தம வைஷ்ணவ சிகாமணிகள். அதனால்தான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த வம்சத்திலே அவதரித்தார். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து என்பது ஸ்ரீராமனுடைய குலதர்மமாக கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்க யுவனாஸ்வரியும் அம்பரிஷியும் மட்டும் குலமுதல்வனாக அங்கிரஸ் மகரிஷியை இணைத்து இந்த கோத்திரத்தின் பிரவரத்தை உருவாக்கியதிலே ஒரு விசேஷம் இருக்கு. அது என்னங்கிறதையும் பார்ப்போம். யுவனாசருடைய சரித்திரம் மிக புனிதமானது, ரொம்ப பிரசித்தி பெற்றது. இவருக்கு கொஞ்ச நாள் பிள்ளை பேரு இல்லாதிருந்தது. அந்த பிள்ளை பேற்றுக்காக ஏங்கி தவித்தார். இப்படிப்பட்ட ஆங்கிரச முனிவராலே வந்த இந்த வம்சம், நல்ல வம்சம் நம்மோடு முடிந்து போய் விடுகிறதே என்று மனக்கலக்கமுற்றார். அங்கே பிராமணோத்தமர்கள் இதை நிவர்த்தி பண்ணுவதற்காக ஒரு யாகம் பண்ண வேண்டும் என்று சொல்ல, அதற்காக அவர்கள் சொன்னபடியே ஒரு யாகத்தையும் செய்தார். முனிஸ்ரேஷ்டர்கள் பலரும் ஒரே இடத்திலே கூடி ரொம்ப ஸ்ரத்தையோட இந்த யாகத்தை நடத்தி வச்சார். எல்லா தேவர்களும் மிக்க அருளுடன் இந்த ஹவிசை வாங்கி கொள்வதற்காக இதிலே கலந்து கொண்டார்கள். யாகமும் மிக நன்றாக செய்து முடிக்கப்பட்டது. இப்படி தெய்வமான சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யும் காரியம் பயன் உண்டாகாமல் போகுமா என்ன? கைமேல் பலன் கிடைத்தது. மாந்தாதா என்று பெயர் பெற்ற உத்தம குமாரன் பிறந்தான். வம்சம் தழைத்து ஓங்கியது. ஆனா இதுல ஒரு பெரிய விபரீதம் நடந்துச்சு. என்னன்னா, கடைசி நிமிஷத்திலே அந்த யுவனாஸ்வர் தன்னுடைய அரியாத்தனத்தினாலே ஒரு சின்ன தப்ப பண்ணிட்டார். அதனால வம்சமே நிர்மூலமாக போகும்படியான ஒரு நிலைமை தோன்றிட்டு, அஸ்வினி தேவர்கள் தங்களுடைய பெரும் முயற்சியினாலே இதை தவிர்த்தனர். யுவனாஸ்வர் சாகாமல் பிழைத்தார், பிள்ளையையும் பெற்றார், வம்சமும் விளங்கியது. இப்படி பயங்கரமான சோதனையில் இருந்து தேரியமையை காட்டும் வகையிலேதான்
இவருடைய திருநாமம் இந்த பிரவரத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் யாகத்திலே முனிவர்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து யுவனாசுருக்கு பிள்ளை பேர் உண்டாவதற்காக ஒரு குடத்துல தீர்த்தத்தை ஏழப்பண்ணி அந்த தீர்த்தத்தை மூடி அதில அந்த புத்திரபாகிய சக்திய உள்வாங்கி வச்சு அதை பத்திரமா மூடி வச்சுட்டு தூங்க போயிட்டா. ராத்திரி நடு ராத்திரி அந்த யுவனாசுவருக்கு தாகம். அந்த தாக சாந்திக்கு என்ன பண்றது, யாகசாலை தான் பக்கத்துல இருக்கு. நுழைஞ்ச அந்த கலசத்துல வச்சிருந்த அந்த ஜலத்தை வேக வேகமா குடிச்சுட்டு பூர்த்தியா அந்த சொம்புலத்தை குடிச்சுட்டு போய் வேகமா படுத்து விட்டார். பல நாளாக யாக காரியங்களிலே ஈடுபட்டவர் பாவம், பட்டினியாக இருந்தவருக்கு தாகம் இல்லாமல் இருக்குமா? அந்த தாக விடாயினாலே யாரையும் தொந்தரவு பண்ண வேணாமே, எல்லாரும் கிடப்பாதானே இருக்கார்னு அந்த மந்திரித்த ஜலத்தை குடிச்சு தன்னுடைய தாக சாந்தியை பண்ணி விட்டார். காலையில் எழுந்து முனிவர்கள் அவசர அவசரமாக அந்த கலசத்தை எங்கேன்னு போய் பார்த்தா, அதில் இருந்த மந்திரித்த ஜலம் யுவனாசுருடைய மனைவிக்கு கொடுக்க வேணும்னு அவ திட்டமிட்டு இருந்தார். அதை பருகியவுடன் அவர் கர்ப்பவதி ஆவாள் என்பது அவர்களுடைய எண்ணம். யுவனாசுருக்கு நல்ல பிள்ளையாக பிறக்க போகிறது என்ற ஆசையுடன் காத்திருந்த அவர்கள் இந்த நீர் உள்ள கலசம் காலியாக இருப்பதை கண்டு பிரமிச்சு போயிட்டார். சரி, இதுல இருந்த நீர் எங்க போச்சு அப்படிங்கிறதான பெரும் குழப்பம் எல்லாருக்கும் ஏற்பட்டது. அப்ப ஒவ்வொருத்தரா கேட்டு வந்தா என்ன ஆச்சுன்னு. அப்ப யுவனாசுவர் சொன்னா, அத இந்த சொம்புல இந்த ஜலமா, அதை நான் தான் குடிச்சேன் அப்படின்னார். முனிவர்களுக்கோ பேரதிர்ச்சி. அரசனுடைய வயிற்றில் கர்ப்பம் தோன்ற போகிறதே, என்ன பண்றதுன்னு திகைச்சு போயிட்டார். நடந்தது என்னமோ நடந்து கொடுத்து, அதை யாராலையும் மாத்த முடியாது. அரசனுக்கு பிள்ளை இல்லையே என்னும் குறையை தீர்க்க செய்த முயற்சி முதலுக்கே மோசமாக எடுத்து, புருஷனுடைய வயிற்றிலே கர்ப்பம் இருக்குமா, குழந்தை உருப்படியா பிறக்குமா அப்படிங்கிறது மட்டுமில்லை, அந்த ராஜாவும் செத்து போடுவானே, அதனால அந்த யாக யஜ்யம் பண்ண பிராமண ஆளுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, ரொம்ப கவலையில இருக்கா அத்தனை பேரும். அப்போ அது கிருதயுகமா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு மாற்று உண்டு என்று செய்ய வல்ல வைத்தியர்கள் பலர் இருந்த காலம் அது. அரசனுக்கு மிக உயர்ந்ததான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. கர்ப்பம் ஒரு விதமான குறையுமின்றி நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணம், நாளொரு மீறிய பொழுதொரு வண்ணம் வளர்ந்துட்டே வந்தது. 10 மாசங்கள் அதி சீக்கிரமா மின்னல் வேகத்துல போச்சு. யுவனாஸ்வர் அழகிய ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அஸ்வினி தேவர்கள் அவருடைய வயிற்றை கிழித்து குழந்தையை உருப்படியாக எடுத்துவிட்டு மீண்டும் பழையபடியே தையல போட்டார். அந்த சிசேரியன் இப்ப பண்றாளே அந்த மாதிரி. ஆனா ஆணுக்கு இந்த மாதிரி யோனி கிடையாதே, அதனால அது வழியா குழந்தை பிறக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அதனால அவன் வயத்தை கிழிச்சு அஸ்வினி தேவர்கள் இதை பண்ணா, அந்த குழந்தை தான் மாந்தாதாங்கிற மிக பிரசித்தி பெற்ற புண்ணிய புருஷன். தாயும் நீயே தந்தையும் நீயே என்று எம்பெருமானை நாம் எப்படி சொல்லுகிறோமோ அதே மாதிரி யுவனாஸ்வரே அந்த மாந்தாதாவுக்கு தானே குழந்தையாகவும் தாயாகவும் இருந்தார். பாவம், துரதிருஷ்டம் பிடிச்ச குழந்தை, தாய்ப்பாலினுடைய சுவையே அதுக்கு என்னன்னு தெரியாத போயிடுச்சு. யுவனாஸ்வர் ஆணா இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு
தன்னுடைய ஸ்தன்யங்கள்ல இருந்து பால் கொடுத்து குழந்தைய காப்பாத்துறதான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் பெண் இல்லையே. ஆனால் அவரது மனைவிக்கு அவள் கர்ப்பமாகி பிரசவிக்காதனாலே பால் சுரக்கல்ல. இது ரெண்டுமே இயற்கைக்கு மீறிய சோதனையா தானே இருக்கு. சரி, இந்த துரதிருஷ்டமான குழந்தை வளரணுமே, அது யாரிடத்துல பால் சாப்பிட போறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கிருந்த வாழ்க்கை மத்த வாழ்க்கை கேட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அங்க இந்திரன் தோன்றினான். இந்த குழந்தை என்னிடம்தான் பால் வருக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்காட்டி விரலை அந்த குழந்தையோட வாயில உள்ள நுழைச்சான். அமுதம் தோய்ந்த அந்த விரலை குழந்தை சப்பு கொட்டி சுவைத்தது. அப்போ ஒரு குறையும் இல்லாம நன்னா குழந்தை தேர்ந்து இந்த நிகழ்ச்சியை என்னிடம்தான் பால் பருக போகிறது நான் அப்படின்னு சொன்னதுனால இந்த உணர்ச்சியை இந்த நிகழ்ச்சியை உணர்த்தும் முகமாக மாம் தாதா அப்படின்னு சொன்னானோ இந்திரன். அதனால இந்த குழந்தைக்கே பேரு மாம் தாதான்னு சொல்றார். பின்னொரு காலத்திலே உலகம் முழுவதும் இந்த மாந்தா அவருடைய ஆளுகையிலே இருந்ததா. யாவசாரிய சூரிய உதேகி ஸ்மயாவச்ச பிரதிதிஷ்டதி சர்வம் தத் யௌவனாஸ்வ மாந்தாதுகு க்ஷேத்ர முஷ்யதே அப்படின்னு அதி அற்புதமாக அந்த பிரமாணம் சொல்றது. இது அக்னி புராணத்திலே வருவதான ஒரு ஸ்லோகம். இரவும் பகலும் சூரிய ஒளி பரவும் இடங்களில் அனைத்திலேக்கும் மாந்தாதாவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது என்பதை கருத்தாக சொல்லும் இந்த அக்னி புராண ஸ்லோகம். இந்த மாந்தாதாவினுடைய பிள்ளைதான் அம்பரீஷர். இவ எல்லாருமே அங்கிரஸ் கணம் தானே. அதனால அந்த அங்கிரஸ் முனிவருடைய திருமேனி சம்பந்தம் பெற்றவர்கள் தானே. இந்த அம்பரீஷுடைய சரித்திரமும் ரொம்ப பிரசித்தமானது. இவருக்கு ரெண்டு சகோதரர்கள் இருந்தார். ஒருத்தர் புருகுசர்னு பேரு, இன்னொருத்தருக்கு முச்சுகுந்தர்னு பேரு. இந்த புருகுசருடைய குமாரர் த்ரசவிஷ்ணுன்னு பேர் அவருக்கு. இவருடைய வம்சத்தவர்களே ஷடமர்ஷண கோத்திரக்காரர்கள். இவர்களுக்கும் இந்த அங்கிரஸ்தான் முதல் ருஷியாக இருக்கிறார். அவர்களும் அந்த சடமர்ஷ்ண கோத்திரத்துக்காராலும் அந்த அங்கிரஸ் மகரிஷ்ணனுடைய குலத்துவக்கு ரகுவம்சத்தாருக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் எப்படி வந்ததோ அந்த மாதிரி வந்தது தான். ரகுவம்சம் சூரிய வம்சம் என்றும் இஷ்வாகு வம்சம் என்றும் மனு வம்சம் என்றும் என்றளவும் சொல்லப்பட்டு வருகிறது. அங்கிரச வம்சம் என்று வழங்கப்படவில்லையே என்று ஒருவரும் நினைக்க வேண்டாம். அங்கிரஸ் மகர்ஷி பிரம்மதேவருடைய முகத்திலிருந்து தோன்றியவர். இவர் தான் சூரியனும் மனுவியும் உண்டு பண்ணினார். தபஸ்யமனும் புத்திரம்பானும் சாத்யங்கிராஹா சிஜது என்பது மகாபாரதத்தினுடைய ஒரு ஸ்லோகத்திலே வருகிறது. இந்த மகாபாரத கதையிலே ஆச்சாரியர் என்று அழைக்கப்படுகின்ற துரோணாச்சாரியர் இந்த அங்கிரஸ் வம்சத்திலே தோன்றியவரே. துரோணம் அங்கிரசாம்பரம் அங்கிரசாம்பரிஷ்டா அஸ்வத்தாமா அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. இவருடைய குமாரர்கள் தான் தேவகுருவான பிரகஸ்பதியும் அவருக்கு முத்தண்ணாவாயிருக்கிற உசத்தியரும் கர்த்தம பிரஜாபதியினுடைய பெண்ணான ஸ்ரத்தா தேவி இவரது பாரியை. சனிவாரி குகுகு ராகா அனுமதிகி என்பவர்கள் இவரது பெண்கள். வேதங்களிலே இதிகாச புராணங்களிலும் இந்த அங்கிரசனுடைய பெருமை பலவாறாக புகழ்ந்து பேசப்படுகிறது. இவருடைய சரித்திரம் வெறும் கதையாக மட்டும் அமையவில்லை, நல்ல கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்கு
இன்றியமையாததாகவும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதிலே கிஞ்சித் திண்மை இல்லை. இந்த அங்கிரஸ் மகர்ஷியுடைய பிரபாவத்தை மேலும் தொடர்ந்து நாளை அனுபவிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டிக் கொள்கிறேன். கவிதார்ய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.